பொரிச்ச குழம்பு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். பொரிச்ச குழம்பு, பொரிச்ச கூட்டு, இது எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி சொல்கிறதுனா, அதனுடைய சுவை வந்து ரொம்ப அலாதியாக நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஒரு மிதமான உணர்வை கொடுக்கும். ரொம்ப காராசாரமாக சாப்பிட்ட உணர்வு இல்லாமல் ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழம்பு இது. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரிச்ச குழம்பு அல்லது பொரிச்ச கூட்டு அப்படின்றது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு உணவு வகையாகும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது எப்படின்னா, வெளிப்புறத்துலேயும் சென்னை மாநகரத்துலேயும் நிறைய இடத்துலையே வந்து இந்த பொரிச்ச கூட்டு அல்லது பொரிச்ச குழம்பு பண்ணுறாங்க. இதை புளியில குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல. கொஞ்ச நாளில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிறையாவே நம்மளுடைய உணவு முறைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுனால நம்மளுடைய ஆரோக்கிய கேடுகள் விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான பழைய உணவுகளெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இந்த உணவு வந்து ஒரு வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து புளி சேர்த்துக்கக்கூடாது, காரம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு இந்த குழம்பு செய்து கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய் பூவெல்லாம் அரைச்சி ஊற்றும் பொழுது வயிற்று, தொண்டை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி வந்து இதுக்கு நிறையா இருக்குது. இதை எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முருங்கைக்காய், முருங்கைக்காய் வந்து அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் போட்டுட்டேன். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா முருங்கைக்காயாக இருந்தால் சட்டுன்னு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துடும். அந்த மாதிரி நம்ம இதை வேக வைக்கலாம். வேக வச்சுட்டோம். அதுக்குள்ளார என்ன பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து துவரம் பருப்பு மற்றும் சிறுபருப்பு ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கேன். பொதுவாக இது வந்து வெறும் சிறுபருப்பு போட்டும் பண்ணலாம், துவரம் பருப்பு போட்டும் பண்ணலாம். எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா, துவரம் பருப்பு போட்டு பண்ணி தான் பழக்கம் அதிகமாக. ஆனால் சிறுபருப்பு போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சிறுபருப்பு உடம்புக்கு நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போல்லாம் இதை துவரம் பருப்பு பாதி, சிறுபருப்பு பாதியாக போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா கொஞ்சமாக ஒரு சேர்த்து நம்ம போட்டு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் கழுவிட்டு நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் ஒரு 2-3 சத்தம் வர வரைக்கும் வச்சிடலாம். பருப்பு கழுவியாச்சு. குக்கரில் வச்சு அடுப்பில் ஒரு குழைய வேகணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதனால் அது வந்து 2-3 சத்தம்னாலும் சரி, இல்லை குழைய வேகிறது நம்ம குக்கரில் எவ்வளோன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ இந்த முருங்கைக்காய் வெந்து ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், தக்காளியும் இது கூட போட்டுடலாம். ஒரு பாதி வேகும்போது நம்ம போட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும், முருங்கைக்காய் வேகும்பொழுது உப்பை போட்டு வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ என்ன ஆகும், நல்லா அந்த உப்பு இறங்கி காயின் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். தேங்காய் மற்றும் ஜீரகம் ரெண்டத்தையும் நல்லா மையை அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். தேங்காய் ஜீரகம் அரைத்து விழுது தயாராக இருக்குது, நம்ம வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் பார்க்கலாம், ஒரு பாதி வெந்த நிலையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளி இது கூட போட்டுடலாம். மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள் மீண்டும் ஒரு 3-4 நிமிஷம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பருப்பு நல்லா வந்துடுச்சு. அதாவது குழைந்த பக்குவத்துக்கு பருப்பு வேகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா, முருங்கைக்காய் மற்றும் தக்காளியும் அருமையாக வெந்து மெத்து மெத்தனை இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்த உடனே மிதமான தீக்கு நம்மளுடைய அடுப்புகளை மாற்றுறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா என்ன ஆகும், பருப்பு சேர்த்தோடனே அடியில் பருப்பு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். அதனால் தீ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, ஏன்னா தண்ணியில் காய் வேகும்பொழுது தீ இருந்தால் பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு தீயை வந்து குறைக்கிறது நல்லது. இது கூட நேரடியாக உடனே என்ன பண்ணிடலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துடலாம். அரைத்த விழுதை சேர்த்தாச்சு. நம்ம குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார தாளிக்கிற வேலையை பண்ணிடலாம். எண்ணெயை வச்சுட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு, காய்ந்த மிளகாய், பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை. நம்மளுடைய தாளிப்பு தயாராகிடுச்சு. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். இந்த குழம்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து
மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அதாவது காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லீங்களா, அது கூட கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டீங்கனா என்ன ஆகும், காரத்தை அதிகப்படுத்தி காமிக்கும், ஒரு வயிற்றுக்கு ஒரு மிதமான உணர்வு கொடுக்கும். அதனால தான் என்ன பண்றோம்னா, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கனா ரசம் தவிர இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு பொரிச்ச கூட்டு அப்படின்னு வைக்கலாம். அல்லது இதை வந்து புளி இல்லா கறின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புளி போடல பார்த்தீங்கனாலுமோ, நீங்கள் மிளகாய் தூளே சேர்க்காம நேரடியாக மிளகு தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய குடும்பத்தின் காரத்தை மற்றும் விருப்பத்தை பொறுத்து அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்பு போடுறோம் இல்லைங்களா, இது கூடயே என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக பிடிச்சவங்க வெங்காயம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை இதில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட சேர்க்கணும். இப்போ முதல்ல தாளிப்பு இதில் போட்டாச்சு. இப்போது வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். லேசாக உப்பு மேலால் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கும் பொழுது என்னாகும், வெங்காயம் துரிதமாக வதங்கும். இது நம்மளுடைய எல்லா பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு சமையல் எண்ணெய் அல்லது நெய் போட்டு நம்ம இதை வதக்கலாம். இதனுடைய மனம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் போட்டு வதக்குனிங்கன்னா அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மாறுபாடுகள்லாம் இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் சேர்க்கறதுன்றது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பம் தான். இது மேலே அழகுபடுத்துறதுக்கு அல்லது கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு தான் இதை சேர்க்குறோம். வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெங்காயத்தை சேர்க்கறத தவிர்த்துடலாம். எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறும் எப்பொழுதும் போல் நம்மளுடைய விருப்பம்தான். ஒவ்வாமை இருக்கிற அல்லது இந்த புளியை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை சாறு சேர்க்க வேண்டாம். கொத்தமல்லி இலைகளை தூவி நம்மளுடைய பொரிச்ச குழம்பு பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, அருமையான இந்த பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, இதை வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம், புளியிலா குழம்புன்னு சொல்லலாம். அப்படி பண்ணக்கூடிய இந்த அருமையான சுவைமிக்க ஒரு பொரிச்ச குழம்பு நிச்சயமாக செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவுடைய லிங்கை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.